வணக்கம் நேயர்களே முதலாவதாக எனது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் தலைதார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுபோல் இன்னும் என்னோட கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து குறைகள் நிறைகளை சுட்டிக்காட்டி என்னோடு பயணம் செய்ய அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி உண்டான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வழக்கம் போல் ஒவ்வொரு மாதத்தை பற்றி பேசுகிற போது அந்த மாதத்தில் என்ன விதமான நல்ல செய்திகள் நல்ல நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் இந்த அடிப்படையில் இந்த ஆடி மாதம் என்பது பொதுவாகவே ஆடி மாதம்னால் நம்மளுங்க பெரும்பாலும் முகூர்த்தம் இல்லை ஆடி மாதம் கல்யாணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தமிழகத்தில் எல்லாரும் தவிர்க்கிறோம் அதற்கு பதிலாக அம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கும் ஒரே பக்திமயமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் காரணம் இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற காலம் அப்போ தட்சிணாயணம் தொடங்கிறது அப்படிங்கிறது இந்த ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற போது உத்தராயணம் ஆணி மாதம் கடைசியோடு முடிஞ்சு போகுது அதனால் இந்த ஆடி மாதத்தின் துவக்கம் என்பது அம்மன் தாய் வழிபாடு தாயாரை கும்பிடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா திருவிழா கோலங்களாக அம்மன் கோயில்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாசத்துல கல்யாணங்கள் இல்லை என்றால் சொன்னாலும் கூட இந்த வாஸ்து பண்ணுறதுக்கு இந்த மாசத்துல ஒரு அருமையான டேட் ஒன்று இருக்குது நீங்கள் யாராவது வீடு கட்டணும் பூமி பூஜை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை காலையில் ஆரேமுக்காலிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே உங்கள் இடத்துல வடகிழக்கு மூலையில் ஒரு ஆசாரியோ கொத்தனாரோ வச்சு நீங்கள் பூஜை போட்டுக்கிட்டீங்கன்னா அதற்கு பிற்பாடு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கட்டடப் பணிகளை துவக்கி கொள்ளலாம் இந்த வாஸ்து பூஜை என்பது அந்த நில பூமி என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கின மாதிரி நம்ம எப்படி கார்பரேஷனில் கட்டுறதுக்கு பிளான் பெர்மிஷன் வாங்குகிறோமோ அது மாதிரி பூமியில் நம்ம போய் உட்கார்றதுக்கும் அந்த பூமியை தோண்டி அதில் ஒரு வீட்டை கட்டி அமருவதற்கு இறைவனிடம் ஒரு பெர்மிஷன் வாங்குகிற காலம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம் அது வாஸ்து பூஜைன்னு சொல்லுவோம் இந்த நாள் வந்து ஆடி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் கரிநாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வருவதுண்டு இந்த மாதமும் இருக்குது ரெண்டாம் தேதி பத்தாம் தேதி இருபதாம் தேதி கரிநாட்களாக வருது அந்த நாட்களில் முடிஞ்ச மட்டும் சுபகாரியம் செய்வதை தள்ளி வைத்து கொள்ளலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பௌர்ணமி என்பது ஆடித்தபசுமும் கொண்டாடுவாங்க இது குறிப்பாக சங்கரன் கோயில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கரன் கோயிலில் சங்கரநாராயணன் கோமதி அம்பாள் ட டெம்பிளில் அதாவது கோயிலில் இந்த தபசு திருவிழா என்பது மிக சீரும் சிறப்பாக நடக்கக்கூடிய திருவிழாவாக இருக்கும் இது நிறைய அம்மன் கோயிலில் நடக்கிறது உண்டு இது வந்து ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிறது உண்டு ஆக இந்த ஆடி மாதம் பௌர்ணமி என்பது ஆடி ஐந்தாம் தேதி வருகிறதுனால அந்த ஆடி தபசு என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிற நாளாக கோயிலை நீங்கள் பார்க்க முடியும் நீங்களும் கலந்து கொண்டு கொண்டாடலாம் இந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் ஆடி அமாவாசையை பயன்படுத்துறது உண்டு ஆடி அமாவாசை என்பதே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசைக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை தேடி வருவதாக ஒரு ஐதீகம் எடுத்துக்கொள்ளுகிறோம் அந்த அடிப்படையில் ஆடி அமாவாசை என்பது முக்கியமான நாள் அந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுக்கறவங்க இதெல்லாம் சரியாக பண்ணலாம் இது வந்து ஆடி மாதம் பத்தொம்போதாம் நாள் வருது அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக வருது இவைகளையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஆடி மாத பொழுதுகளை எப்படி கழிக்கலாம் என்பதற்கு தயாராக கொள்ளுங்கள் இனிமேல் நாம் ஒவ்வொரு ராசிகளாக பலாபலங்களை பற்றி பார்ப்போம் இதில் முதலாவதாக மேசராசி இந்த மேசராசி பொறுத்தளவு இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் விற்றிருக்கிறார் ராசிநாதன் தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் போய் உட்காருவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்லதுன்னாலும் கூட அவர் சுக்கரனுடைய வீட்டில் அமர்கின்ற காரணத்தால் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு சில செலவினங்கள் ஏற்படக்கூடியது தவிர்க்க முடியாததாக இருக்கும் இந்த செலவு என்பதில் சுப செலவுகள் வந்தால் சந்தோகம் தானே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லை ஒரு க ஒரு ஏதோ ஒரு வீடு கட்டணும் பால் காய்ச்சனோ ஒரு பத்து பேரை கூப்பிட்டு விருந்து வைக்கணும் இப்படிங்கிற அமைப்புகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல சூரியன் போய் உங்கள் ராசிக்கு அடுத்த யோகாதிபதியாக பார்க்கப்படுகின்ற சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்கிறார் இந்த நான்காம் இடத்தில் இரு அமர்கிற போது ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய வம்பு வியாஜிய வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் யாருமே உங்களை அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து கூடும் உங்களை நீங்கள் யாரென்று நிரூபிக்கக்கூடிய தருணங்கள் உங்கள் பக்கத்தில் வரும் இப்படியாக இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய அருளால் உங்களுடைய கௌரவத்தையும் புகழையும் நிலைநிறுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நான்காம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் தாயார் நிலைமைகள் வீடுமனை வாசல் அதில் எல்லாம் ஒரு குறைகளும் இல்லை குறிப்பாக படிப்புன்னு எடுத்துக்கிட்டால் கூட நாலாம் இடம் வித்தை ஸ்தானம்னு சொல்கிறது உண்டு அப்போ படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானதொரு முன்னேற்றம் நினைத்த இடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் ஈடேறக்கூடிய சாத்தியக்கூறுகளெல்லாம் இந்த மேசராசிக்கார பிள்ளைகளுக்கு மிக கனகச்சிதமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்குது இப்படி இருந்தாலும் கூட செலவுகள் வருது இயற்கை அதே போல குரு பகவானை பொறுத்தளவு ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய அடுத்த யோகாதிபதி அப்போ அந்த ஒன்பதாம் பாவாதிபதி யோகாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் பொருள் வரவு என்பது கண்டிப்பாக உண்டு செலவு என்பது வர்றது கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த வரவு வந்துருச்சுன்னா அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருள் வரவுகள் உண்டு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை விதமான சுப நிகழ்ச்சி சுபா மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் பந்து ஜன விருத்தி இப்படி விருந்து நிகழ்ச்சிகள் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கூடி மகழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் கூட உங்களுக்கு கொஞ்சம் உண்டு இதே போல் சனி பகவானை பொறுத்தளவு லாபஸ்தானத்தில் விற்றிருக்கிறார் அவர் உங்களை பார்த்து கொண்டும் இருக்கிறார் ரொம்ப தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் இது மிக கவனமாக கை கையாளுங்கள் கையில் காசு இருக்கிறதுக்காக வேண்டி பந்தா பண்ணக்கூடாது நம்மளுடைய தகனம் தரம் தகுதி என்பது நமக்கு தெரியும் என்பது நமக்கு புரிந்திருக்கணுமே தவிர மற்றவர்கள் சொல்லி தெரிந்திருக்க தேவையில்லை என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தை கடந்த அவர் உங்களை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு தூக்கம் களையக்கூடியது தூக்கம் வரலைங்கிற மாதிரி கஷ்டங்கள் வரும் இந்த வயோதிகத்தில் உள்ளவர்கள் ராத்திரி பயணங்களை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் வாலிபர்களாக இருந்தாலும் கூட வண்டி ஓட்டிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பயணங்களை நைட் டிராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வைங்க ராகுபகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால சில நேரங்கள்ல செலவுகள் என்பது நோய்களின் மூலமாக கூட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புக்கள் உண்டு அதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு தகுந்தபடி சுக்கரன் மிக அருமையாக ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தினால மகாலட்சுமி வாசம் என்று சொல்லக்கூடியது உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் செய்கின்ற தொழில் விருதிகள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமான பெருக்கங்கள் ஐந்தாம் இடத்துல போய் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது என்பது லாபங்களின் நோக்கத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கஷ்டங்கள் குறையும் செய்கின்ற தொழில்களிலே விருத்திகள் அதிகரிக்கும் உங்களோட டர்ன் ஓவரை நீங்கள் கூட்டி பார்க்கக்கூடிய நேரங்கள் வரும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை செய்வாங்க அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய உதவிகள் கிடைக்கும் பேங்கில் லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும் வராத லைசன்ஸ் எல்லாம் வந்துடும் இருக்கக்கூடிய லைசன்ஸை புதுப்பிச்சிக்கலாம் இப்படிங்கிற அநேக விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவானாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அதுபோல் கேதுவும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட தன்மைகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு மனநிலைகள் கௌரவம் சுகத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைகள் இவைகளெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு மிக தெளிவாக இருக்கக்கூடிய காட்சிகளை காணலாம் ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களையும் ஒரு இருபது முப்பது சதவிகிதம் சற்று போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் களமும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் இதில் வந்து குரு பகவானுடைய பார்வையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடம் ரொணம் ரோகம் சத்துரு கட்டுப்பட்டிருக்கும் எட்டாம் இடம் நட்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய புத்திசாலித்தனங்கள் உங்கள் பக்கத்தில் வரும் பத்தாம் இடம் என்பது சில பேர்களுக்கு பயணங்களின் மூலமாக செலவுகள் ஏற்பட்டு அந்த பயணங்களின் மூலமாக வெற்றிவாக சூடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த ஆடி மாதம் அற்புதமாக கழியும் மேசராசி நண்பர்கள் இந்த மாசத்துல கொஞ்சம் குதூகூலமாக இருப்பீங்க பயப்பட தேவையில்லை வாழ்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் ரிஷபராசி நேர்களை இந்த ரிஷபராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைகளிலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ராசிக்கு நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த பலம் திறமைகள் புத்திசாலித்தனம் கல்வி கல்விக்கு தகுந்த உயர்வு கெட்டிக்காரத்தனம் உழைப்பு உழைப்புக்கு இருந்த வருமானம் இப்படி உங்களை சார்ந்திருக்கக்கூடிய தன்னிச்சையாக தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதில் எந்த தடைகளும் இல்லை கவலைகளும் இல்லை பொதுவாகவே சந்திரனுக்கு மூன்றாம் இடத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் சூரியன் அமர்வது தனித்து அமருவது என்பது மிகப்பெரிய யோகம் இதைத்தான் புளிப்பாணி சித்தர் மிக சிறப்பாக சொல்லுவார் பாரப்பா மூன்று ஆறு பத்து ஒன்று பகருகின்ற பதினொன்றில் வெய்யோன் நின்றால் பாரப்பா மூன்று ஆறு பத்து ஒன்று பகருகின்ற பதினொன்றில் வெய்யோன் நிற்க சேலப்பா சேலனோட மனதில்தானும் சிவ சிவ தெய்வங்கள் காத்து நிற்கும் என்று ஒரு பாடலில் சொல்லுவார் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பது சிவகடாட்சத்தை பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகளை அளிக்கும் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய மன புரிதல் ஏற்படும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு அனுசரணை முன்னேற்றங்கள் பிரிந்திருந்தவர்கள் கூடி மகிழ்வதற்கும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் பா அப்படின்னு ஓடிப்பில்லாண்டிருந்தவங்கெல்லாம் இப்போ உட்காந்து பேசி உங்களை சரி கட்டி கொள்வதற்கும் உண்டான அனைத்து விதமான அறிவாற்றலையும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து கொண்டு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார் சில பேர்களுக்கு வயதானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்ராக்டு கண் கோளார்கள் கண் ஆப்ரேஷன் பண்ணுறது பொத் மொத்தத்தில் ஒரு இஎன்டி ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்தானங்களாகவும் பார்க்க தோன்றுகிறது அதேபோல் உடன்பரப்புக்களில் இளைய சகோதரர்கள் மூலமாக வீட்டுக்குள்ள நல்ல செய்திகள் நல்ல நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கலாம் அதுவும் இந்த ரிசபராசியில் பிறந்து சூரிய மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடுவதற்கும் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கும் உண்டான காலச்சூழல் எல்லாம் உங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல ரிஷபத்தில் ரிசவத்துக்கு குரு பகவான் ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த ஜென்மகுரு அப்படின்னு சொன்னாலே அவர் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பக்கத்தில் நல்லது என்றாலும் கூட ஒரு பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் பயம் தோணும் இதை பண்ணுவோமா வேண்டாமா இதுக்கு பேர் பயமா குழப்பங்களான்னு தெரியல அதுவும் செய்கின்ற தொழில்களில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த கம்பெனி ஆரம்பிக்கவா இந்த பேர் வைக்கலாமா இந்த இடத்துக்கு போகலாமா இன்னாரை பார்க்கலாமா இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடலாமா இந்த பணம் வருமா இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறிகளாகவே உங்களுடைய பயணம் இருப்பது போல ஒரு காட்சிகள் தோன்றுவதை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களை சார்ந்திருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பெருகும் கவலை கொள்ள தேவையில்லை அதேபோல் இந்த ஆடி மாசத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்தில் விற்று இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் சனி இருப்பது என்பது பயணங்களை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் ஊர் மாற்றங்களை கொடுக்கும் நாடு மாறி போகக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் அவருடைய பார்வையினால் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செய்கின்ற காரியங்கள் செலவுகள் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கும் உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக நீங்கள் பெரிய மனிதராக மாற்றி காட்டுவதற்குண்டான தைரிய வீரிய பராக்கிரமம் உங்கள் பக்கத்தில் விற்று இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் பொதுவாகவே சனி பகவான் மேசத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது அது பன்னிரெண்டாம் இடமாக இருந்தால் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க சுய தொழில் பண்ணக்கூடியவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாகிறதை பார்க்கலாம் நிறைய உங்ககிட்ட அந்த சமூகம் அல்லது உங்களை சார்ந்திருப்பவர்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஆகினால் எந்த காரியம் செய்தாலும் அதை கரெக்டாக நிதானமாக சரியாக கச்சிதமாக யாரும் குறை சொல்லாத அளவுக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் காரியம் மாற்றுவதற்கு புறப்படுங்கள் இதே ராகு பகவான் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருப்பதுங்கிறது அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய என்று தெரியாத இந்த ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் விருத்திகள் ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பத்து நாள் ஒரு மாதமாக ஆறு மாதமாக ஒரு வருஷமாக சத்தமே இல்லாமல் இருந்தது சார் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அது வளர்ந்துக்கிட்டு இப்படிங்கிற அளவுக்கு உங்களை சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார விருதிகள் மிகச் சிறப்பாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த சுக்கரன் கூட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருந்து அவர் நான்காம் இடத்தில் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதிகள் ஒரு இடத்துல உட்கார்ந்த காரணத்தினால உறுதியாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு சரஸ்வதி யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது புதுசாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க புதுசாக கல்லூரிக்கு போகிறவங்க புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டவங்க புதுசாக அன்னைக்கு தான் அந்த கேட்டில் நுழையிறோன்னு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வரவேற்பு அற்புதமான ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பயமில்லாமல் நீங்கள் அந்த இடத்தில் உங்களை காலூன்றி நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இதே போல் புதன் வந்து அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் பக்தி மார்க்கம் ஏற்படும் பெற்றோரை மறந்துடக்கூடாது முன்னோர்களை மறந்துடக்கூடாது உங்கள் குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது ரொம்ப காலமாக கோயிலுக்கு போகணும் ரொம்ப நிலுவையில் இருக்குது இந்த பிரச்சனை அந்த கடனை முடிக்கணும் எப்படி நேர்த்தி கடன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரே கடன்னு சொல்கிறோமா இல்லையா இப்படிப்பட்ட அமைப்புகளில் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் செய்து வரக்கூடிய வாய்ப்புகள் கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதே போல் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட இளைஞர்கள் கேது பகவான் இருப்பது புதனுடைய வீடு புதன் என்று சொன்னாலே இளமை சம்பந்தப்பட்டது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பைக் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க புதுசாக பார்த்தா லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் கரெக்டான பேப்பர்ஸை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க நிதானமாக வண்டி ஓட்டுங்க நீங்கள் சரியாக வீட்டுக்கு போனாலும் மற்றவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறத மனசில் பதிய வைங்க இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கூட வச்சுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த செவ்வாய் ராசியில் இருக்கிற போது சில நேரங்களில் குணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்துவிட்டாலும் இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவு ரிசர்வ் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் பணம் வரவு செலவுகள் எல்லாம் கட்டுப்பட்டிருக்கும் பெயர் புகழோடு கௌரவத்தோடு ஒரு குதூகோலமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அத்தனை தகுதிகளையும் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த ஆடி மாதம் ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களாகவும் ஒரு இருபது சதவிகிதம் சற்று போராட்டங்கள் இருப்பது போல தோன்றும் மிக ஈஸியாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனராசினியர்களை பொறுத்தளவு இந்த கிரக சஞ்சாரத்தை மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனராசினர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுக்கும் என்று ஒரு சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட தனி விதி இருந்தாலும் கூட புத பகவான் மூன்றாம் இடத்தில் மறைவது என்பது சற்று புத்தி பேதங்கள் ஏற்படுவதற்கும் மறதி குணங்கள் வருவதற்கும் இது இப்படி செஞ்சிருக்கக்கூடாது என்னமோ செஞ்சிட்டேன் என்ன பண்ணுறது இப்படி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் அரங்கேறுவதற்கான காலச்சூழல் இந்த ஆடி மாதத்தில் அதிகம் உண்டு ஏனென்று கேட்டால் இதற்கு இன்னும் ஒரு பக்கத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டு பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முன்னாடி சூரியன் வெற்றிருக்கிறார் அவர் வந்து உங்கள் ராசிக்கு அப்படிப்பட்ட சுபகிரகம் அல்ல பனிரெண்டாம் இடத்திலே குருவும் செவ்வாயும் வெற்றிருக்கிறார்கள் இவர்களும் உங்கள் ராசிக்கு சுபகிரகம் அல்ல இப்படிப்பட்ட இடுக்கல்ல உங்கள் ராசி இருக்கின்ற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனும் மூன்றாம் இடத்தில் மறைவது என்பது ரொம்ப புத்திசாலித்தனமாக யாரையும் நம்பாம உங்கள் வேலையை நீங்களே பார்க்கணும் உங்கள் வேலையை இன்னொருத்தட்ட கொடுக்கறதோ நம்பிக்கையில் இருக்கிறதோ நம்பிக்கையின் பேரில் கையெழுத்திடுவதோ ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதோ படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறதோ இது எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் மிக கவனமாக செய்யணும் குறிப்பாக கையெழுத்து போடுகின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக திகழக்கூடிய அரசு அலுவலர்கள் ஊதி ஊழியர்கள் இவங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாசத்தில் முப்பது நாட்களும் நீங்கள் உங்கள் ஃபைலில் கையெழுத்து போடணும் போல் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இந்த சூரியன் இரண்டாம் இடத்துல உட்காருகிற போது கனகச்சிதமாக சில வாக்குவாதங்கள் நடப்பதற்குண்டான முயற்சிகள் நடக்கும் உங்களை யாராவது கூப்பிட்டு குறை சொல்லுகிற மாதிரியான செய்திகள் கிடைக்கும் இவைகளெல்லாம் சற்று பொறுமையாக நீங்கள் கையாளணும் அதான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருக்கும் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் மற்றவங்க வேலையில் தலையிடாமல் மக்காலத்து வாங்க போகாமல் வீட்டு வேலையாக இருந்தாலும் கூட பொண்டாட்டி வேலையை பொண்டாட்டி பார்க்கட்டும் புருஷன் வேலையை புருஷம் பார்க்கட்டும் பிள்ளைகள் பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்கவங்க அவங்கவங்க பொறுப்புகள் இருந்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் பெரிய குறைகள் எதுவும் வராது இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் வியாழகிரகமும் செவ்வாயும் பெற்றிருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரயஸ்தானத்தை எப்படி போகுதுன்னா ஏழாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதிகள் ஆறாம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே ரொணம் ரோகம் சத்துரு ஏழாம் இடம் என்றால் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ வீட்டுக்குள்ளே ஏதாவது சிறு வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது அப்படி ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் ஒன்றாம் தேதியே போயிடுங்க அது ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அறிகுறிகளை தென்படக்கூடிய மாதமாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் பேங்கில் கடன் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளும் இந்த பொருளாதாரத்தை சரிப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய பொருளாதார அபிவிருத்திகளுக்கு செல்லுவீங்க இதில் ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் வீற்றிருக்கிறார் அவர் ஒன்பதில் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் உங்களை பொறுத்தளவு வரவேண்டிய காசு உங்களுக்கு தேவைப்படுகிற காசு உங்களை புரிந்து கொண்டோர்களுடைய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ யாரென்று தெரியாதவர்களுக்கு பக்கத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நிலைநிறுத்தணும் இன்னும் சொல்ல போகணுன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணி போகிறவங்க இல்லை வெளிநாட்டிலேயே போய் வீடு கட்டி குடியிருந்து வாழக்கூடியவங்க இல்லை அந்த ஊரில் தொழில் பண்ணக்கூடியவங்க வரவு செலவு பண்ணுறவங்க இல்லை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையின் பேரில் செயல்படாமல் எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு காரிய தடைகள் ஏற்படுமாக தெரிந்திருந்தால் அதையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் நன்மைக்கே என்று புரிந்து கொண்டால் அடுத்த மாதத்தில் இந்த காரிய தடைகள் எல்லாம் போயிடும் இது என்ன முப்பது நாளில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் உடம்புக்கு எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும் அதற்கு மேலே ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ராகு கேதுவோட அம்சத்துக்கு இடையில தான் உங்கள் ராசிநாதனும் ராசியும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது இந்த மாதமே பார்த்திங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு கெட்டது அப்படிங்கிறத விட தாங்க முடியாத அளவுக்கு செலவுகள் வந்துக்கிட்டு இருக்கே இதை எப்படி நான் சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் நிச்சயமாக இந்த முப்பது நாட்களை அருமையாக கடந்திருப்பீங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை இதில் புதகரகம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மறந்து போய் இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கா காசை எண்ணி ஒருத்தர் கொடுப்பீங்க ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஐநூறுரூவா கொடுத்துருவீங்க ஐநூறுரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல ஆறு ரூபா போயிடும் இப்படிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் மிக்க மிக்க கவனமாக இருக்கணுங்கிறது கட்டாயம் அதே மாதிரி உறவுகளுக்குள்ள விரோதம் இல்லாமல் கொள்ளணும் அதுவும் குறிப்பாக வழி உறவுகளுக்குள்ள மாமன் வழி வகைராக்கள் இப்படிப்பட்ட அந்த கசின்ஸு இவங்க மூலமாக எதா கூட்டத்தில் கூடுறபோது பேசுகிற போது தாய் வழி உறவுகள் மூலமாக நீங்கள் ஏதாவது விரோத போக்குகள் வராமல் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொடுக்கல் வாங்கல நம்பிக்கையோடு ஒரு விரோத போக்கெல்லாம் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம் இதில் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்துரு பிணிகள் பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து கா கொண்டுட்டு போகிற அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு சில சிறப்பம்சங்களும் உண்டு அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா உங்களுக்கு மிக சிறப்பான இடத்துல உங்களுடைய சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் குலதெய்வ கடாட்சமும் அல்லது இறைவன் அவர்களால் ஏற்படுகின்ற நன்மைகளும் யாரென்று தெரியாத மக்களினால் வரக்கூடிய முன்னேற்றங்கள் அந்த உதவிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய விருதிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை குறிப்பாக கல்வி கற்க காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மனசில் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர்களை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஒரு குழப்ப நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி அட்டையாவது உட்காந்து பேசி முடிவெடுத்து ஒரு நல்ல பள்ளிக்கூடம் நல்ல காலேஜ் நல்ல சப்ஜெக்ட்டு இப்படி எடுத்து படித்து அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை கவனிக்கலாம் இதில் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்ததுனால அவர் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா காரை மாத்திரம் வீட்டை மாத்திரம் பெயிண்ட் அடிக்கிறேன் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா செலவுகளுக்கு நீங்க போகிற மாதிரியான வாய்ப்புகள் வரும் அதுபோல் ஆறாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய புத்தி சாதுரியத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிற காரணத்தினால ஓரளவுக்கு உங்களுடைய அந்த இயல்பான சாதுரியத்தினால் மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலைகள்லையும் மனசு விட்டு போகாமல் தாக்குப்பிடிச்சு வாழக்கூடிய சிந்தனை படைத்தவர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அபிவிருத்திகளும் வரக்கூடியது உண்டு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவு எல்லாவற்றையும் கடந்து போகின்ற தாக்குப்பிடிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் செலவுகளில் கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவு ஒரு அறுபது சதவிகித நன்மைகளும் நாற்பது சதவிகித போராட்டமான மையப்புள்ளிகளும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் தாக்குப்பிடிக்க முடியும் கடந்து வாருங்கள் அடுத்த மாதம் மிக நன்மைகளை சந்திக்கலாம் கடகம் ராசினியர்களே இந்த கடக கடகராசினியர்களுக்கு ஆடி மாதம் அற்புதமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் இதற்கு மேலே என்ன சொல்லணும் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சு போகும் இந்த மாதத்தில் எல்லா ஃபைலையும் தூசி தட்டி எடுத்து தைரியமாக வீரியமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறைவனுடைய ஆற்றலை கூட வச்சுக்கிட்டு இந்த முன்ன முன்னப்பின்னு இருக்கக்கூடியவங்களெல்லாம் கையில் தோளில் கை போட்டுக்கிட்டு பெரியவங்க சின்னவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கூட்டம் கூடிக்கிட்டு இப்படி யாரெல்லாம் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா இதை கனகச்சிதமாக முடிப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த வேலையை கையில் கொடுத்து நீங்கள் இருந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு அற்புதமான ஒரு யோகமான பாக்கியமான சூழல்களை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு ஒன்று ரெண்டு காரணங்கள் என்னென்னு கேட்குற போது வியாழகிரகம் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இதுக்கு மேல் என்ன வேணும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது அவர் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதி பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதின்னு எடுத்தாலே சொத்து சுகம் கௌரவம் சுகம் புகழ் மற்றும் இறைவனுடைய அனுகூலங்கள் இவைகளெல்லாம் மொத்தமாக எடுத்துக்கொள்ளுகிற காலமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது பதினோராம் இடத்தில் குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்க போகிறார் இந்த ஒரு வருடத்தையும் நீங்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக சுப செய்திகள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆடி மாதத்தில் என்ன சார் எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னா ஆடி மாசத்தில் கல்யாணம் பண்ண மாட்டோமே தவிர அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை டீல் பண்ணுறது ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துறது ஒரு பெரியவங்களை பார்த்து பேசுகிறது ஒரு நகை நட்டு வாங்கி வைக்கிறது ஆடு தள்ளுபடியில் துணிமணி எடுத்து வச்சுக்கிறது இப்படிப்பட்ட அடுத்த மாதம் ஏதோ செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதமே ஏதாவது பண்ணி வைக்கலாம் இப்படிங்கிற முன்னேற்பாடுகள் சம்பந்தப்பட்ட அத்தனைகளுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பற்றாக்குறைக்கு பதினோராம்பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்தில் வீற்றிருப்பது தனஸ்தானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக பஞ்சம் பசிப்பட்டினி இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் தடையில்லாமல் காசு பணம் இல்லை அதனால தடைப்பட்டு போச்சுன்னு சொல்லாமல் நேர்த்தியாக மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அருமையாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இடமாற்றங்கள் நடப்பதற்கும் வேற ஒரு கம்பெனிக்கு போகிறது அப்ளிகேஷன் போடுறது அங்கே போய் பார்க்குறது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை நடத்தக்கூடிய மாதமாக இருக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது பொதுவாக இடமாற்றங்கள் புதிய இடங்களுக்கு புதிய பாதையில் போகிறது இப்படிங்கிறது முதல் முதல்ல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது புதிய அப்பாயின்மெண்ட் ஆகிறது இப்படிப்பட்ட உங்களை நீங்கள் யாரென்று நிரூபித்து காட்டுக்கொள்வதற்குண்டான களம் எல்லாம் இந்த மாதத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் கேது பகவானே மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் நிறைந்த லாபங்களை கொடுப்பார் போட்டி இல்லாத லாபங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இப்போ ஒரு ஒப்பந்தத்துக்கு போகிறோம் கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு போட்டியே இல்லை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு மிக சிறப்பானது ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வரும் இயற்கையின் அனுகூலங்கள் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும் இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கிறவங்க இல்லை தோட்டம் துறவு வச்சுக்கிறவங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை பால் பண்ணை இப்படியெல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் மிகச் சிறப்பானது ஒரு லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் செவ்வாயும் பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவரும் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினோராம் இடத்தில் மூன்றாறு பதினொன்னில் பதினொன்றில் முடி சனி செவ்வாய் விற்றிருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தினே பேர் அப்போ இந்த செவ்வாயும் அந்த குரு பகவானும் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது இயற்கையே அனுகூலத்தை கொடுக்கும் இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் பழிக்கும் நடக்கும் என்று சொல்லுகின்ற செய்திகள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் நோய் நொடிகள் உங்களை விட்டு விலகிற மாதிரியாக இருக்கும் போட்டி பொறாமைகள் வெளியில் போயிடும் பெரிய பெரிய பதவிகளிலிருந்து ஏதாவது கொஞ்சம் பேருகேறு கெட்டு போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மிக சுமூகமான ஒரு ஒத்துழைப்பு உங்கள் கூட இருக்கிறவங்களால் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பெரிய பலன் பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் நிகழக்கூடிய நல்லதுகள்லாம் கண்டிப்பாக உண்டு ஒரு குறையும் இல்லாத நல்லது நடக்கும் ஆனால் ஏதோ ஒரு அதாவது ஒரு புது கார் வாங்கினாலும் ஒரு பிரேக் இருக்கணுமா இல்லையா அந்த பிரேக் தான் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ராகு பகவான் அசந்தா ஒருத்தன் உள்ளே போந்துருவான் போட்டி வந்துடும் பொறாமல் வந்துடும் நட்டம் வந்துடும் மறந்து போயிடுவோம் இப்படிங்கிற மாதிரியான சருக்கள் என்று சொல்லக்கூடியதற்கு வாய்ப்புக்களை இந்த ராகு பகவான் கொடுப்பார் மறந்துடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஞாபகமாக இருக்கணும் இப்படிங்கிற அனைத்திலும் மிக மிக கவனமாக இருக்கணும் சார் இன்னொன்று சொல்லாமல் விட்டுட்டீங்களே சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிற தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாவது சுற்றாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை முதல் சுற்றாக இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நோய்வாய்களை காட்டும் ஜீரண கோளாறுகள் வரும் இந்த வயதானவர்கள் என்னை போல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குடல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லிவர் பெருசாக இருக்கும்பாங்க இல்லை வீங்கி கிச்சும்பாங்க கால்பட ஸ்டோன் இருக்கும்பாங்க இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இது எதுக்குமே உடனடியாக பெரிய மருத்துவமோ அறுவை சிகிச்சையோ ஆப்ரேஷனோ இப்படி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வராது நீங்கள் பயப்பட தேவையில்லை இது பத்தாவதுன்னு சொல்லி உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை என்பது மூன்றாம் இடத்தில் வருகிற காரணத்தால் முயற்சிகள் பளிக்கும் புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் எண்ணி எல்லாம் ஈடேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குழந்தை பேர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு நல்ல காலம் பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது பிள்ளைகளுக்கு மொட்டையடிக்கிறது காது குத்துறது பிள்ளைகளை ஸ்கூலில் விடுறது இப்படிப்பட்ட குழந்தைகள் சார்ந்திருக்கக்கூடிய நலன் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதே குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் கடகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஆடி மாதமாக இருந்தாலும் கூட யாராவது தகவல் சொல்கிறது பொண்ணு கேட்குறது பொண்ணோட ஜாதகத்தை அனுப்புகிறது பொருத்தம் பார்க்க போகிறது இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாசம்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆடிப்பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டு முடிஞ்சு போச்சுன்னா எல்லா காரியத்தையும் செய்வது பழக்கத்தில் நம் முன்னோர்கள் மரபாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் அதையும் கை கொள்ளலாம் அதையும் நீங்கள் நடத்தி காட்டலாம் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் என்பது தொண்ணூறு சதவிகித நல்ல பலன்களாகவும் பத்து சதவிகிதம் அடைப்போனா போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாதாரணமாக இந்த மாதத்தை மிக அழகாக கழிக்கக்கூடிய மாதமாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதம் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் இதற்கு தகுந்தபடி உங்களுடைய அடிப்படை ஜாதகமும் இருக்குமானால் இப்பொழுது நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் சிம்மம் ராசினியர்களே சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் கடகத்தில் சூரியன் இருந்தாலே அது ஆடி மாதம் அதனால தான் ஆடி மாதம்னு சொல்கிறோம் அப்போ அந்த சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற போது ஒரு வெறுப்புணர்ச்சிகள் வரும் உள்ளார்ந்து ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையாக இருக்குது ஒரு உற்சாகம் இல்லை எனர்ஜியாக இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற வருங்காலத்தை பற்றி நிகழ்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி போட்டு பெசைஞ்சு ஒன்றா சேர்ந்து கவலைப்படுகிற மாதிரி டோட்டலாக ஒரு தெம்பு கெட்டு போன மாதிரி தைரியம் கெட்டு போன மாதிரி உங்களுக்கு தோணலாம் இது உண்மை இல்லை சற்று இதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் கடினமாக உழைப்பதற்கும் உங்களை யாரென்று நிரூபிப்பதற்கும் உண்டான ஒரு காலச்சக்கரம் அல்லது காலச்சூழல் களம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அவ்வளோதானே வேலை நடந்துகிற போகுது ஒன்றும் ஆகிடாது பயப்படாதீங்க தைரியமாக வீரியமாக கஷ்டத்தோட கஷ்டமாக சேர்த்து உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கள் அது நீங்கள் உத்தியோகம் பார்த்தாலும் சரி இல்லை சொந்த தொழில் பண்ணாலும் சரி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி படிக்கிறீங்களா ஸ்டூடெண்டாக வேலைக்கு போகிறீங்களா எப்படி இருந்தாலும் சரி என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி என்னால் முடியும் என்று எடுத்துக்கொண்டு போராடுகின்ற மனப்பான்மையோடு இந்த ஆடி மாதத்தை பார்க்கிற பட்சத்தில் வெற்றி நிச்சயம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய வீட்டை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் பாபாதிபதி அவர்தான் கிரக கிரக சஞ்சாரங்களில் கிரக வர்க்கங்களிலேயே தனஸ்தன ஜன் தனக்காரகன் அப்படிப்பட்ட தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்போ இதுல என்ன கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு இடமாற்றங்கள் வரும் சில பேர் ஊற விட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் யார் செலவு பண்ணுறது இந்த ஸ்டா பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறது விரையமாகுதுன்னு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக இந்த இடமாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஒரு பெயர் புகழ் கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அத்தனைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் ஆனாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் மீண்டும் ஒரு கேந்திரத்தில் வந்து புதனை துணைக்கு கூட உட்கார இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருள் வரவுகள் உங்கள் செலவுக்கு தேவைப்படுகின்ற பொருள் வரவுகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறோம் ஏதோ திடீரதிஷ்டம் ஒரு மொத்த ஆர்டர் வந்திருக்கு இது எப்படியாவது ஆகணும் என்ன பண்ணுறது ஆள் பற்றாக்குறையாக இருந்தால் நான் இறங்கி வேலை பார்க்குறேன் இப்படிங்கிற நோக்கத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பின் தேவை என்பது இந்த மாதத்தில் நிரூபிக்கப்படும் இல்லை புத பகவான் அங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் சொந்த பந்தங்கள் மூத்தோர்கள் இளைஞர்கள் எல்லாரும் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் இந்த புத கிரகம் கூட உங்களுக்கு சில பயணங்களை கொடுக்கக்கூடியதாக வந்து சேரும் அதே போல எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் எட்டாம் மடத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கவனமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கின்றோம் நான்தாம் பெருசு நீதாம் பெருசு ஏம்பேச்ச நீ கேளு அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதங்கள் பண்ண வேண்டாம் அதிலும் குறிப்பாக இந்த இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாணமாகி ஆறு மாதம் ஆச்சு ரெண்டு ஒரு வருஷம் ஆச்சு இப்படின்னு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் நீங்கள் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய இடத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கும் அதுபோல் கேது பகவான் கூட ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே வீட்டுக்குள்ள வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் இதெல்லாம் வரை இருந்தாலும் ஆபத்தான செய்திகளுக்கான மாற்றங்கள் ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டியதில்லை இப்போ இதில் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு ஏழாம் இடத்தில் நங்கூரம் போட்டு உட்கார்ந்துட்டு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு மிக 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 கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர கிரகம் இந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏதோ வழக்கு போட்டுருக்குறீங்க இருக்கீங்க கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடக்கிறீங்க இப்படிப்பட்டவங்க உட்கார்ந்து பேசி ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை பண்ணிக்கோங்க பயப்படாமல் ஒரு 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 விஷயத்தை டீல் பண்ண கற்றுக்கோங்க ஏழாம் இடத்துல சனி இருந்தால் சில நேரங்களில் சரியாக வருமா தப்பாக போகுமா என்ன நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்பட ஆரம்பிக்கும் உண்மையெல்லாம் கூட சில நேரத்தில் பொய்யாக தெரியும் அல்லது உண்மையான விஷயத்தை எல்லாம் பொய்யர்கள் பக்கத்திலிருந்து கொண்டு பொய்யென்று பரப்புவதற்குண்டான காலச்சூழலும் இதில் இருக்கும் ஸோ இவர்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் சற்று ஒரு தைரிய வீரியத்தோடு திலகாத்திரத்தோடு உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் இது கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய தனபாக்கியம் கண்டிப்பாக கை கொடுக்கும் வாழ்க்கை என்றுதான் கான்ட்ரவர்ஸி இருந்தாலும் அது வாழ்க்கை நல்லபடியாக போகும் ஒரு ஆறுதலான குடும்ப வாழ்க்கையை பார்க்க முடியும் தாய் நலம் தந்தை வழி சொத்து தாய்வழி வழி சொத்துக்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கௌரவம் சுகம் முன்னேற்றம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாகனங்களை வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் எதிரிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அறிவு திறமை இப்படிப்பட்ட ஒரு பக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான திறமைகளும் உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் என்பது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களை உணர்த்துவதாக இருக்கும் அடிப்படை ஜாதகத்தில் கிரக சஞ்சாரங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த பலன்கள் உங்களுக்கு கனகட்சிதமாக பொருந்தும் இதற்கு தகுந்தபடி நடந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை இந்த ஆடி மாசத்திற்கு ஓட்டுங்கள் கன்னிராசி நேர்களை கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு அற்புதமான மாதம் இது உங்கள் உங்களுக்கு இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் கேது இந்த இரண்டு கிரகங்களை தவிர்த்து மீது அத்தனை கிரகங்களும் அற்புதமான பலன்களை செய்ய காத்திருக்கிறது உங்கள் பக்கம் காற்றடிக்கிறது இல்லை புயல் அடிக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புயல் சொன்ன பயந்துர வேண்டாம் நல்லது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் உங்கள் மேலே வந்து விழுகுது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பொருந்தும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த பதினோராம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது இயற்கையோடு சேர்ந்து வரக்கூடிய வருமானங்கள் ஏற்கனவே நீங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்களா ஒரு குறையும் இல்லை அது ஆற்று தண்ணி மாதிரி அது வாட்டில் போயிட்டு இருக்கோம் நீங்கள் போய் அதில் உள்ளே புகுந்து கலாட்டா பண்ணி குறைச்சிக்காமல் இருந்தால் போதும் கண்டிப்பாக உங்கள் தொழில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அது தன்னை வளர்த்து கொள்வது மட்டுமல்ல முதலாளியையும் சேர்த்து வளர்த்து விடக்கூடிய அற்புதமான காலச்சூழல் உருவாக்கிக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு அதையும் குறிப்பாக அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நீங்கள்தான் தீர்மானிக்கிறீங்க ஒரு விஷயத்தை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அதுபோலவே வியாழக்கரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் இது வரைக்கும் நான் வீடு வாங்கினதே இல்லை இப்போ ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் இது வரைக்கும் நான் கார் வாங்கி ஓட்டினதே இல்லை ஆசையாக இருக்குது இப்போ க ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய பேராற்றல் உங்களுடைய ஆசை உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய முன் முன்னேற் முன்னேற்பாடுகள் இத்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கை கொடுத்து மட்டுமில்ல அனுபவிக்கக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த வியாழகிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிக அற்புதம் ஏனென்றால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற நல்வழி பாதையை காட்டுவார் நல்லவர் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏமாற்றங்கள் இல்லாத பொருளாதார விருத்திகளை கொடுப்பார் ஆக உங்களுடைய திறமைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை குறைத்து கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளுகின்ற அற்புத வாய்ப்புகள் எல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் பற்றாக்குறைக்கு சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் இந்த ஆறாம் இடத்துல சனி இருப்பது என்பது பொருளில் ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி கிடைக்கும் அஞ்சு ரூபாய் போட்டுட்டு பத்து ரூபா எடுக்கிறது இப்படி ஐம்பது பெர்சன்ட் லாபம் எண்பது பர்சன்ட் லாபம் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை பார்த்து நகர்த்தி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கை நிறைய காசு நடமாறக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரொம்ப காலமே அக்கௌண்டில் காசே இல்லை சார் இப்போ தான் சார் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது இப்படி என்று நீங்கள் மனதார ஒத்துக்கொண்டு யோசிக்கக்கூடிய தன்மைகளுக்கு இந்த ஆடி மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டுமல்ல ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் வரும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு போகிற போதே கொஞ்சம் டவுட் வந்துடும் இது சரியாக தப்பான்னு தெரியலையே இது நல்லா பண்ணியிருக்கமானு தெரியலையே இந்த பரிச்சை எழுதுகிற பசங்களை பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுவாங்க எழுதி முடிச்சிட்டு வெளியில் வந்தோடனே அப்படியே யோசிப்பாங்க கண்ணீர் விடுற மாதிரி இருக்கும் ஆனால் எழுதுனோன்னுமோ கரெக்ட் அவங்களுக்கு ஒரு தண்டூபாக ஒரு பயம் வரும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் கொஞ்சம் பயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக நீங்கள் இன்ட்ரூக்கு போகிறீங்க புது வேலையை தேடி போகிறீங்க புதிய இடத்துக்கு போகிறீங்க புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க பயப்படாமல் கண்டினியூ பண்ணுங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நம் மனசு தான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அதை தூக்கி வெளியில் போட்டுட்டு நீங்கள் உழைப்ப பாருங்கள் இந்த மாதம் அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க இதில் பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் சுபச்செய்திகள் உண்டு நல்லா அனுபவிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் என்ஜாய் பண்ணலாம் டூர் போகலாம் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எங்கே போனாலும் உங்களுக்கு வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்களின் உதவி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் நீங்கள் தான் முதலீடுகள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது டபுளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த புதக்கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதான் செலவுன்னு சொன்னால் அது ஒரு நட்டம் தானே அது சுப செலவாக இருந்தாலும் கூட செலவுன்னா செலவு தானே இப்படிப்பட்ட செலவினங்களின் மூலமாக உங்கள் வரவுகளில் கொஞ்சம் குறஞ்சது மாதிரி தெரியும் இந்த உலகத்தில் காசை செலவு பண்ணாமல் எந்த சுகத்தையும் தண்ணி கூட நீங்கள் வாங்கி குடிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த செலவுகளை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அறவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக திருமண வேலை திருமண காரியங்கள் பேசக்கூட பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒன்றும் கைகூடி வரல இப்போ ஏதாவது பேசுனா கைகூடி வருமா சார் ஆடி மாசம்னு பார்க்காதீங்க கட்டாயமாக அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு செல்லுங்கள் உறுதியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மணமகள் வருவாள் நல்ல மருமகள் கிடைப்பாள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே திறமான திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆறாம் இடத்துல போய் சனி இருக்கிறதெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் அந்த சனி பகவான் புதனோடும் சுக்கரனோடும் பார்வைகளில் இருக்கிறதுனால பிள்ளைகளின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கல்வியிலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வெளிநாட்டுக்கு பயணங்கள் கடல்சார் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இந்த மண் சார்ந்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விவசாயம் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான அமைப்புகள் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் இடையில் சில நேரங்களில் கொஞ்சம் அலர்ச்சி கோளாறுகள் ஸ்கின் டிசீஸ் வர்றது சைனஸு தலபாரம் இப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாதது ஒரு பக்கத்தில் கடினமாக ஓடிக்கொண்டிருந்தால் இன்னொரு பக்கத்தில் எனர்ஜி லாஸ் ஆகத்தான் செய்யும் ஏதாவது நோய்கள் எட்டி பார்க்கும் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவரோட போய் உட்கார்ந்து பேசி அதற்கு தகுந்த நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கலாம் இது பத்தாவதுன்னு உங்களுடைய குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு அற்புதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களை நீங்களே தூசி கட்டி உங்களை அப்படியே செல செதுக்கிற மாதிரி செதுக்கிறதுக்கு உண்டான அற்புதமான புத்திசாலித்தனம் ஆற்றல் அதற்கு தகுந்த களம் முன்னேற்றங்கள் எல்லா இடத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலன்களும் பத்து சதவீதங்கள் போனா போகட்டும் விட்டுட்டு உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் அற்புதமாக வாழ பிறந்த பிள்ளைகளில் நீங்களும் ஒருவர் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் பார்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் துலாம் ராசினியர்களை துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாச பலன்களை பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனலாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் விற்றிருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது என்பது அரசு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசு அரசு அரசிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பேங்கில் லோன் கேட்குறவங்க தொழிலுக்காக நீங்கள் யாரிடமாது கடன் கேட்குறவங்க இப்படி மற்றவர்களின் பணத்தை வைத்துக்கொண்டு தன்னை முன்னேற்றுவதற்குண்டான திட்டங்கள் தீட்டி வாழக்கூடிய அந்த தொழிலதிபர்கள் தொழிற்சாலைகள் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய உங்களுடைய பணத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இது சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் தூசி தட்டி எடுத்து உங்களுடைய பாதைக்கு கொண்டு போகலாம் அற்புதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் ராகு விற்றுருக்கிறார் இந்த ஆறாம் இடத்துல ராகு இருப்பது என்பது எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்ட வழக்கு துன்பங்கள் கெட்ட பழக்கங்கள் கெட்ட சாவகாசங்கள் இதன் மூலமாக இதனுடைய பிடியில் மாட்டிக்கொண்டிருந்தவர்களோடு இதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு இது ஒரு அற்புதமான மாதம் கண்டிப்பா நான் யாரு நான் என்ன பண்ணணும் நான் ஏன் இங்கே வந்த நான் ஏன் இங்க இருக்கிற நான் ஏன் இது செஞ்சேன் இப்படி என்று ஒரு தன்சார்ந்த உள்ளார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிற சக்தி சம்பந்தப்பட்ட மாதம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் என்ன கேட்டால் உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிறார் பதினோராம் இடத்தில் போய் ஒரு கிரகம் அமைகிற போது அதுவும் ராசிநாதனாக இருக்கிற போது இறைவனே உங்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும் அதன்படி உங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த அடிப்படையில் எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் கடன்களை கட்டி முடிப்பதற்கும் புதிய கடன்கள் பெற்றுக்கொள்வதற்கும் புதிய தொழில்கள் துவங்குவதற்கும் இப்படிப்பட்ட அநேக அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கட்டாயமாக உணர முடியும் நீங்கள் பார்க்கலாம் புறப்படலாம் ஒரு தவறும் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட முயற்சிகள் நடக்கிற போது சக்ஸஸ் ஆனால் தானே சந்தோஷம் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் புதனும் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த புத பகவான் ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒன்பது குடையவராக இருந்து பதினோராம் இடத்தில் வீச்சிருக்கிறதுனாலையும் ஐந்தாம் பாவாதிபதி சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை சக்கரத்தை பார்க்கின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு திருமணம் மாணவர்கள் குழந்தை பெருக்காக காத்திருக்கிறவங்க வெளிநாட்டு பயணத்துக்காக காத்திருக்கிறவங்க புதிய கல்லூரியில் படிக்கிறதுக்கு அந்த ஆரம்ப தடைகளை அகற்றி புதிய நுழைவாசலில் உட்கார்றவங்க இப்படி எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு பதில் கிடைக்கும் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும் உங்கள் காரியத்திற்கு உண்டான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்ன ஒன்னே ஒன்று ராசிக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடம்னா தெரியும் உங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அவர் எட்டாம் இடத்துலவே அமர்ந்திருக்கிறார் அவர் ஆறு கூடையவனோடு வேற சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்போ கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் வாய்க்கு வந்தது பேசுறது அப்படிங்கிறது தப்பாக போயிடும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு நீண்ட தூரத்து பயணங்கள் இன்னும் சொல்ல புதிய முதலீடுகள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறவங்க அது தினசரி லாபம் பார்க்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட கண்டிப்பாக இதில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு செலவுகளை சமாளிப்பதற்கும் எதிரிகளை வெல்லுவதற்கும் தேவைப்படுகின்ற அத்தனை ஆற்றலையும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த கேது பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த கேதுவை கொஞ்சம் எனர்ஜியோடு வேலை செய்யக்கூடிய காலம் ஆக போட்டிகளை கண்டு மிரள வேண்டாம் பொறாமைக்காரர்களை கண்டு பயப்பட வேண்டாம் உங்களுடைய காரியம் மாற்றுவதற்கு நீங்கள் போற்பாளி என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க பெண்கள் வாங்கி விரும்புகின்ற ஆடை அணிகலன் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துகிறவங்க அதே மாதிரி இந்த ஸ்கூல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூனிஃபார்ம் பண்ணுறவங்க அல்லது ஸ்கூல் புக்கு பண்ணுறவங்க ப்ரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தப்பட்டவங்க பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் புதிய ஆர்டர் வருது புதிய தகவல் வருது புதிய முன்னேற்றங்கள் இப்படியெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் ஐந்தாம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் இருக்கிறது ஒரு பக்கத்தில் பார்த்தால் பிள்ளைகளின் மூலமாக மன சந்தோஷம் முன்னேற்றங்கள் சுபகாரியங்கள் சுப செய்திகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் வாகனங்களின் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டுகிறவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக போகணும் நீங்கள் ஏற்கனவே வாகனங்களை வச்சு தான் தொழில் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்குறோம் அப்படின்றது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல டிரைவர் போட்டுக்கணும் சின்ன சின்ன ரிப்பேர் எல்லாம் கூட கரெக்ட் பண்ணி அனுப்பிடணும் போல் பெரிய பெரிய மிஷின் வச்சு தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்க வே லேபர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் விபத்துகள் நடக்காமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் கூட கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்திகள் ஆக எப்படி கூட்டி காட்சி பார்த்தாலும் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களாகவும் ஒரு இருபது முப்பது சதவிகிதங்கள் சற்று போராட்டங்களாகவும் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நினச்சதில் ஏதோ கொஞ்சம் முன்னுக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை பெற்றுக்கொள்கிற மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் விருச்சகம் ராசினியர்களை இந்த விருச்சக ராசினியர்களை பொறுத்தளவு இந்த ஆடி மாத பழங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகமாகப்பட்டது தன் வீட்டை பார்த்து கொள்ளும்படியான அமைப்பில் உட்கார்ந்துருந்ததுன்னா அந்த கிரகம் எங்கிருந்தாலும் சற்று யோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வீட்டுக்கு உண்டான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் அந்த செவ்வாய் அமர்கின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் சாதுரியம் சாணக்கியத்தனம் இத்தனையும் ஏற்பட்டு எதிரிகளை வெல்லுகின்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கலவரம் எல்லாம் பார்த்துக்கணும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளை ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் சாணக்கியத்தனமாக நடந்துக்கணும் எடுத்தம் கவுத்தங்கிற மாதிரி பேசக்கூடாது டென்ஷனை காட்டக்கூடாது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது வெட்டி ஒன்று வெட்டு ஒன்று ரெண்டுங்கிற மாதிரி பேசுறது விட்டுறணும் நாளைக்கு இந்தால பார்க்கத்தானே போகிறோம் நாளைக்கு கூட சேர்ந்து பயணம் பண்ணி தானே ஆகணும் இப்படிங்கிறதெல்லாம் மனதில் பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் வார்த்தை ஜாலங்களில் விளையாட வேண்டும் அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வியாழக்கிரகம் இருக்கின்ற காரணத்தால் ராசிநாதனும் ஐந்தாம் பாவாதிபதியும் ஏழாம் இடத்தில் இருக்கிற போது வீட்டுக்குள் குழந்தைகளின் மூலமாக மிகப்பெரிய மகத்துவம் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து மகளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தையை வளர்கிற போது செய்கின்ற எத்தனையோ கடமைகள் இருக்குது அவைகளெல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி குடும்பத்தோடு விருந்து கொண்டாட்டங்களில் கலந்துக்கிட்டு இயல்பாக சந்தோஷமாக வாழுகிற பாதைகளை பார்த்து போய் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த ஆடி மாதத்தில் விருட்சகத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம் ஏழாம் இடத்துல குரு இருப்பது என்பது மிக மிக நல்ல விஷயம் ஐந்து குடைவன் ஏழாம் இடத்துல போகிறதுனால சுப செய்திகள் அதிகமாக இருக்கும் சுப வார்த்தைகள் பேசும்படியாக இருக்கும் கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கிறது புதுசா என்ஜாய் பண்றது புதுசா சுற்றுலா போறது டூர் போறது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறது வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் பொதுவாக இந்த ஏழாம் இடத்துல போய் குரு சுக்கரன் வீட்ல உட்கார்ந்து சுக்கரனும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேந்திரத்தில் வந்திருக்கக்கூடிய காரணத்தால் ஒருவரை ஒருவர் விரும்பி வாழுகின்ற காதல் இயல்பு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்திகளும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளக்கூடியதும் சண்டை போட்டவங்க ஒன்று சேர்ந்துக்கிறதும் குடும்பத்தை விட்டு விலகி நீண்ட தூரங்களுக்கு தொழில் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ இணைந்து வாழ்கிறது இப்படிப்பட்ட இணைவான வாழ்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதை பார்க்கலாம் நான்காம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக தர்க்கவாதங்கள் ஏற்பட்டு விரோத போக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமாக இருக்கணும் இந்த டிரைவராக வேலை பார்க்குறவங்க வண்டி வாகனத்தை வச்சு வேலை பார்க்குறவங்க ரோட்டில் சண்டை கண்டை கட்டிக்கிறது பகை எழுத்துக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு போகாதீங்க போட்டிகளை போடாதீங்க ஏன் வண்டி ஓன் வண்டியை விட நல்லா போகும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இந்த ரோட்டை பயன்படுத்தாதீங்க ஏதாவது சிக்கல் பிக்கல் வந்ததுன்னா பத்து வருஷம் பின்னாடி போன மாதிரி சங்கதிகள் நடந்துடும் ஆக இந்த இடத்துல விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டும் உங்களுடைய காரியத்தை பார்த்துக்கணும் இல்லை ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலமாக செலவுகள் ஏற்படும் அது சின்ன குழந்தையாக இருந்தால் கூட ஒரு ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்தோம் இல்லை கல்லூரிக்கு போகுது காசு கொடுத்துருக்குறோம் இல்லை வெளிநாட்டுக்கு போகுது செலவு பண்ணுறோம் இல்லை சம் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் நகர்ட்டு வாங்கி வைக்கிறோம் செலவு பண்ணுறோம் இப்படி ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்கின்றேன் என்று சொல்லி கொண்டிருந்த கவர்கள்லாம் இப்போ அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆண் பெண் இருசாரரும் வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க சண்டைகண்டை போட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து பகை பெற்ற சுக்கரனாக பத்தாம் இடத்தில் விற்று இருக்கிறார் இப்போல்லாம் பெரிய கார்பரேட் கம்பெனியில் எல்லாம் ஒன்றா தான் வேலை பார்க்குறோம் இதில் போட்டி போறாமல் இதெல்லாம் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அது இப்போ வெளியில் தெரிய வரும் அதனால் நீ கூட இப்படி செஞ்சையா அப்படின்னு போய் கேட்க போனீங்கன்னா கழகங்களும் விரோதங்களும் தேவையில்லாத மனச்சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்துடும் இதில் கொஞ்சம் சற்று கவனமாக இருந்துக்க வேண்டியது கட்டாயம் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மருந்து தொழில் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் தொழில் தொழிலில் நியாயமாக போகிறதெல்லாம் போய்கிட்டே இருக்கட்ட தப்பு கிடையாது இந்த பேராசைப்பட்டுக்கிட்டு பெருசாக சில வேலைகள் பண்ணுறது தவறான பாதைகளுக்கு போகிறத நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடாது சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் ஆகாது அதுபோல் புத பகவான் பத்தாம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அட்டமாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட அஷ்டகடாட்சம் என்று சொல்லக்கூடிய மங்கள யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பணம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் மிக பிரமாதமான லாபங்களை கொடுக்கும் இந்த துணிமணிகளை வச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் டெக்ஸ்டைல் யூனிட் வச்சுக்கிறவங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறவங்க இந்த டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுக்கிறவங்க இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் உண்மையாகவே தள்ளுபடி போடுவாங்க கூட்டம் கூடும் அது ஒரு பக்கத்தில் இருக்கும் ஆனால் எல்லா கடைக்கும் அப்படி கூட்டம் கூடுதன்னா இல்லை ஆனால் உங்கள் கடைகளுக்கு அப்படிப்பட்ட கூட்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் என்பது விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது உறுதியாக இந்த வியாழ பகவானுடைய பார்வை கூட முதல்ல உங்கள் ராசியை பார்க்கறதுனால சோம்பேறித்தனம் போயிடும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக சாதுரியமாக காய் நகர்த்தக்கூடிய சமாச்சாரம் எல்லாம் உங்கள் வந்துடும் லாபங்கள் கைகூடும் உங்கள் முயற்சிகள் ஒத்துழைக்கும் பயணங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் தொழில் சார்ந்து பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய காட்சிகளும் உங்களுக்கு உண்டு தனுசுராசினியர்களை இந்த தனுசு ராசிநாயர்களை பொறுத்தளவு உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் வெற்றிருக்கிறார் அவர் இந்த வருஷம் முறம் அங்கே தான் இருப்பார் அப்போ ராசிநாதனே ஆறில் போயிட்டால் என்ன சார் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக தப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பார்க்குற பார்வையே முதல்ல ரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் உறுதியாக உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கு தகுந்த லாபம் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை கவலை கொள்ள வேண்டாம் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு மூன்று கிரகங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அதில் ஒருத்தர் சனீஸ்வர பகவான் ரெண்டாவது சுக்கரன் மூன்றாவது செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் போட்டிகளில் வெற்றி பெறலாம் முயற்சிகள் வெற்றி பெறும் யாரென்று தெரியாத மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் மிகப்பெரிய பெயர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது எந்த விதமான கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய புத்தி சாதுரியத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் சனீஸ்வர பகவான் அவர்களால் பிணிப்பீடைகளில் இருந்து விலகுகிற வாய்ப்புகள் மருத்துவ செலவுகள் குறையும் முன்னோர்கள் முதியோர்கள் யாரென்று தெரியாத பெரியவர்களுடைய ஆசிகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விருதிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி மூன்றாம் இடத்தில் இருந்தால் தொட்டதெல்லாம் லாபத்தை நோக்கிய பயணமாக இருக்கும் இது வரைக்கும் போனால் போகுது அப்படின்னு விட்ட அந்த மனசு இப்போ விடமாட்டேன் எனக்கு அது ஏன் பணம் எனக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்டு வாங்கி கொள்ளக்கூடிய கணக்கு பார்த்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எண்ணங்களை எல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார் அப்போ குரு ஆறாம் இடத்துல போன மாதிரி சனியும் இன்னும் வ வருகிற மார்ச் வரைக்கும் அங்கே தான் இருப்பார் ஆமாம் உண்மை மார்ச் மாதம் வரைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தொடரும் ஆனால் மற்ற கிரகங்களின் மூலமாக வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இதை சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் அதுபோல் சுக்கரனை பொறுத்தளவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் பாவாதிபதி பதினோராம் பாவாதிபதினு லாபம் கொஞ்சம் பணம் இருக்குது சார் இடம் வாங்கலான் இருக்கேன் கொஞ்சம் பணம் இருக்குது வீடு கட்டலான் இருக்கேன் இல்லை நகை வாங்கி வைக்கலான் இருக்கேன் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடலான் எது நல்லா இருக்கும் எது உங்களுக்கு தெரியுமோ எது உங்களுக்கு புரியுதோ எது உங்களுக்கு நல்லது என்று உங்களுக்கு உங்கள் மனம் சொல்லுகிறதோ அதில் நீங்கள் பயணப்படலாம் நிச்சயமாக போட்டது நிச்சயமாக வீணாக போகாது அப்படிங்கிறதுக்கு இந்த சுக்கரன் மிகப்பெரிய உத்தரவாதம் அடிக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்குற திரவிய சுகம் லாபம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதையும் குறிப்பாக பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நகையின் நிறைய நகை நட்டு வாங்கி வச்சுக்கிறதுக்கும் தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் மட்டுமல்லாமல் இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் சிம்மத்தில் இருக்கிற காரணத்தினால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பதவி மோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் புதிய பதவிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நீண்ட காலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல சார் கிடைக்குமா காத்துக்கிட்டு இருக்கேன் இல்லை அசைன்மெண்ட் வேற இடத்துக்கு போட்டுமா இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் கேட்கின்ற அல்லது எதிர்பார்க்கின்ற அந்த வாய்ப்புகள் பரிபூரணப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக அமையும் இதை செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் விற்று உங்கள் உங்க ராசிக்கு ஐந்தாம் பபாதிபதியாக இருக்கக்கூடியவர் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருளையும் ஆற்றலையும் புத்தியையும் சாதுரத்தையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வாசத்தை கொடுக்கக்கூடியவர் ஆறாம் இடத்தில் தொழிற்சானத்தில் அமர்ந்திருக்கிறார் உழைப்பு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் உறுதியாக நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கும் நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கும் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுகிற அந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதுபோல் அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பம் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸுன்னு நம்மளை சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கொண்டு உற்றாது பயப்படாமல் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஆனாலும் ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதி சூரியன் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல வீட்டு இருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல சூரியன் இருப்பது கொஞ்சம் ஒரு வாதிரியாக ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் உஷ்ண வியாதிகள் வருவதற்கும் யூரின் டிராக்ல மோசன் ட்ராக்கில் அலர்ஜி தோல் வியாதி இப்படிப்பட்ட சரீர பீடைகள் வருவதற்கு உண்டான காரணத்தை இந்த மாசத்துல கொஞ்சம் காட்டி கொடுக்கும் நீங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்னதான் குரு பகவான் ஆறாம் இருந்து கொண்டு துயரம் துன்பத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு வேண்டிய அல்லது அனுபவ பாடமாக இருக்குமே தவிர அதில் மிகப்பெரிய தப்பு தண்டா நடந்துராது பயப்பட தேவையில்லை அதே போல் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் செலவுகள் வரும் குடும்பத்துக்குள்ள மற்றவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் இதுவரைக்கும் சாதாரணமாக போயிட்டு வந்தால் இப்போ கொஞ்சம் ஏ கிளாஸில் போகலான்னு தோணும் கொஞ்சம் உங்களுடைய உடல் இன்பம் உள்ளத்தின் இன்பத்திற்காக கொஞ்சம் செலவுகள் அப்படி காசு தூக்கி போட்டு வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் வரும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சில நேரங்களில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் மரத்து குணத்தை கொடுத்து தத்தளிக்க வைக்கும் ஒரு பொருளை முன்னாடி தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க காணோன்னு தேடுவீங்க மற்றவங்களை குறை சொல்லுவீங்க சண்டை கிளிப்பீங்க வம்பு கிழிப்பீங்க இப்படிப்பட்ட வாழ்வாதாரம் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மௌனமாக கடைப்பிடிச்சு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவும் உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால பயணங்களை மையப்படுத்தி தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த ரெப்பாக வேலை பார்க்குறவங்க பைலட்டாக வேலை பார்க்குறவங்க டிரைவராக வேலை பார்க்குறவங்க ஊர் விட்டு ஊர் போகிறவங்க எப்பொழுதும் பயணத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட தொழில்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கணும் யார்கிட்ட பேசினாலும் விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும் தன்னம்பிக்கையோடு இருங்க பொறுமையாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க முகத்தை அழகாக வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இப்படிப்பட்ட அனைத்தையும் கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு துறை சார்ந்து உங்கள் பணிகளை செய்ய புறப்படுகிற போது நிச்சயமாக பெரிய குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை இது பத்தாவதுன்னு உங்களுடைய குரு பார்வை என்பது பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக நீங்கள் செய்கின்ற செலவுகள் ஒரு பிரயோஜனமாக இருக்குமே தவிர அநியாய செலவா போகாது பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கின்றதுனால வேலை உத்தியோகத்திலே மிகப்பெரிய இழப்புக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் போட்ட திட்டங்கள் திட்டங்களில் ஏற்படுகின்ற வரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் நல்ல பலன்களும் இருபத்தைந்து சதவிகிதம் சற்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உங்களை சுற்றி இருந்து கொண்டிருக்கும் பயம் கொள்ள வேண்டாம் மிகச் சிறப்பாகவே கழியும் மகரம் ராசினியர்களே இந்த மகர் ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமாக ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வெற்றியிருக்கிறார் இப்பொழுது அதில் கூட போய் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் அப்போ நில புலன்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் லாபங்கள் ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்குது அதே குறிப்பாக வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசப்படுவதற்கு ஒரு ந நக நட்டு வாங்கி வைக்கிறதுக்கு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வீடு கட்டுறது வீட்டுக்கு முளைப்பிடிக்கிறது வாஸ்து பார்க்கறது இப்படிப்பட்ட அநேக செய்திகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதத்தின் துவக்கம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எங்கே போனாலும் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் வாங்க சார் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா என்ன வேணும் ஏது வேணும் இப்படி என்று உங்களை அன்பாக அரவணைத்து பார்த்து கொள்ளுகின்ற சமூக கூட்டம் உங்களை சுற்றி இருப்பது போல ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம் ஆக நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கண அதாவது வீட்டுக்குள்ள பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் கிளேசங்கள் இதெல்லாம் குறைஞ்சி ஒரு அனுகூல போக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா டூர் போவாங்க சுற்றுலா போவாங்க செலவு பண்ணிட்டு வருவாங்க குலதெய்வ வழிபாடுக்கு போகிறவங்க இருக்காங்க அது சம்பந்தப்பட்ட அந்த ஈடுபாடுகள் ஏற்கனவே ஆடி மாதம் பிறந்துருச்சு கோயில் குளக்க செல்லுகிற கோயில் குளங்களுக்கு செல்லுகிற மாதம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உண்டு இந்த செவ்வாயும் வியாழனும் ஒன்றாக இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா திருச்செந்தூர் பழனி போன்ற இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்குண்டான அனுகூலங்களை வரமாக பெற்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் புத பகவான் ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ஒன்பது குடையவன் எட்டாம் இடத்துல போய் பத்து குடையவனோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்ததுனால ஒன்பது பத்தாம் பாபாதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தால் தர்ம கர்ம ராஜயோகம்னு பேர் பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படும் கடன் வேணுமா உடனே கிடைக்கும் இல்லை கடனை கட்டணுமா பணம் இருக்கக்கூண்டி கட்டுங்க பொருளாதாரத்தில் இருந்த சுணக்கம் சிக்கல் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இனிமேல் யாரும் உங்களை பொல்லாதவர் இவர் பொ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்னு சொல்லவே முடியாது எல்லாத்துக்கும் சொன்னபடி சொன்ன டேட்டில் செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பொதுவாக புதனும் சுக்கரனும் ஒன்றா இருந்துட்டாலே குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பொருளாதாரம் செல்வாக்கு மகாலட்சுமி வாசம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருந்த தர்க்கவாதங்கள் குறைந்து போகிற வாய்ப்புகள் இப்படிப்பட்ட அநேக சிந்தனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கிறது பற்றாக்குறைக்கு மூன்றாம் இடத்தில் ராகு இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது திடீர் லாபங்களை கொடுப்பார் எதிர்பார்த்ததை விட அதிக லாபங்களை கொடுப்பார் உழைத்தது குறைவு பெற்றது அதிகம் அந்த காலத்தில் புதையல் யோகோன்னு சொல்லுவோம் லாட்ரி யோகம்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட எதிர்பாராத யோகங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மூன்றாம் இடத்தில் ராக இருக்கிறது உங்களுடைய சொல்லாற்றல் பெருகும் நீங்கள் சொன்னது இந்த சமூகம் உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே உடன்பாடோடு நடக்கக்கூடியவர்கள் இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பெயரும் புகழும் நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய மக்களும் இப்படிப்பட்ட அனுகூலங்கள் உங்களை சுற்றி இருக்கிறத பார்க்கலாம் உங்கள் கூடவே இருந்து வந்த நோய்கள் கூட சற்று விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் குறையும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகளுக்கு மத்தியில் இருந்திருக்கக்கூடிய அந்த சண்ட சச்சரவுகள் விலகுகிற வாய்ப்புகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் ஒரு காரணமாக இருப்பார் சரி சார் எல்லாம் சரி ஏழரை சனிக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் இந்த பொல்லாத நாக்கு ஒன்று இருக்குது பாருங்கள் இல்லாத ஒரு பீஸை தானே நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இந்த பொல்லாத நாக்குனால ஏதாவது வம்புழுத்துக்காமல் இருக்கணும் சண்டை போட்டுக்காமல் இருக்கணும் வாய்க்கு வந்தது பேசக்கூடாது பொறுப்பு இல்லாத நம்ம வார்த்தையை ஒதுக்கக்கூடாது இவைகள் எல்லாம் சற்று கவனம் வச்சுக்கணும் இதில் பாருங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பேசுகிறீங்க யாரோ கேட்குறாங்க ஆனால் அது பேசுகிற போது ஏற்படக்கூடிய வினை என்பது உங்களுக்கு நோய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வயிற்றுக்கோளாறுகள் வயிற்று இந்த சில வயசானவங்களுக்கெல்லாம் யூரனல் ட்ராக்கில் பிரச்சனை வர்றது உள்ளே போறதெல்லாம் வெளியில ஒழுங்கா போறதான்னு கவனிக்க தெரியாத அந்த சிக்கல் புக்கல்கள் வருவது இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்துடும் இருந்தாலும் அவர் வந்து உங்கள் ராசிநாதனாக இருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது பயப்பட வேண்டாம் இல்லை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் கேது மறந்துருக்கிறார் இந்த கேது ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் நஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நஷ்டப்பட்டது மாதிரி தெரியும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரரூவா நான் சம்பாதிச்சிருக்கணும் சார் எண்ணூறுவா தான் வந்திருக்கு இரநூறுவா எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான் இப்படிங்கிற மாதிரியான நஷ்டங்கள் இது வந்து நட்டம் இல்லை லாபம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றங்களை கொடுக்கும் அதுவும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்கள் அந்த புரிதல் அந்த அனுபவங்கள் கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வாகனங்களை வச்சுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ட்ரைவரை வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த நெத்தியில் தழும்பு வர்றது தலையில் அடிபடுறதுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் அது ஒரு பெரிய ஆபத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை இன்னும் சில நேரங்களில் ஏதாவது வைத்தியம் பார்த்துட்ருக்குறாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நல்லது நடந்துடும் மொத்தத்தில் ஒரு பக்கம் ஆப்ரேஷன் ஆகுதோ ஆகலையோ நீங்கள் நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக கண்டிப்பாக அமையும் இந்த ஐந்தாம் இடத்துல குரு இருப்பது என்பது பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றங்கள் தான் குழந்தை இல்லைன்னு சொல்லவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய கோயில் குளங்கள் சுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான அருளை பெற்றுக் கொள்கிற வாய்ப்புகள் இருக்கு பெரிய தொழில் நடத்தக்கூடியவங்க தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் லாபங்கள் நிறைய வடக்கூடியதாக இருக்கும் இந்த சனி பகவான் இந்த இடத்துல வலுத்திருக்கிறதுனால இருக்கிறதுனால இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க சிமெண்ட் கடை கம்பி கடை வச்சுக்கிறவங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க இந்த புதிய வாகனங்களை வாங்கி வைக்கிற ஷோரூம் நடத்துகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏதோ நல்லா இருந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய முன்னேற்றங்கள் அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ஒரு பக்கம் இருக்கிற போது உங்களுடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யார் எப்படி என்பதை ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை வளர்த்துக்கிறதுக்கு புரிதல் மனப்பான்மை வர்றதுக்கு இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் குடும்பம் வளர்ச்சி இதில் எந்த குறைபாடுகளும் பெருசாக வராது நீங்கள் பயப்பட தேவையில்லை அதுபோல் பதினோராம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நியாயமான உழைப்புக்கு தகுந்த லாபங்கள் கட்டாயமாக வரும் அதில் தான் ஒரு இடத்துல சொன்னேன் ஆயிரம் சம்பாதிக்கிற இடத்துல எண்ணூறுரூவா தான் வந்திருக்குன்னு தோணும் இருந்தாலும் இது உங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையை நடத்தி கொண்டு செல்லுங்கள் ஒரு குறைகளும் இருக்காது ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் என்பது ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்போடு கூடிய மாதமாக இருக்கும் ஈஸியாக கடந்து போக முடியும் சந்திப்போம் கும்பராசினே இந்த கும்பராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்தில் போய் சூரியன் விற்று கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் ஏழு குடையவனாக இருக்கக்கூடிய உங்களுடைய முதல் பாதகாதிபதி அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் நீங்கள் என்ன உழைச்சீங்களோ என்ன உங்களுக்கு வரணுமோ என்ன கேட்குறீங்களோ என்ன கிடைக்கணுமோ அந்த லாபங்கள் குறைவின்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரியன் அருளால் நீங்கள் பற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆறாம் இடத்துல சூரியன் போகிற போது அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற உதவிகள் அலுவல் அரசியல் அதிகாரிகளால் வரக்கூடிய நன்மைகள் பெரியோர்களினால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் யாரையாவது இப்போ கேட்டு போய் ஒரு உதவி கேட்டால் பழிச்சின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி உங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை செய்திகளிலும் ஒரு விடுதலை பெற்றது போல மற்றவர்களின் உதவிக்கரம் என்பது உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் உங்களுக்கு ஒரு பக்கம் ஏழாறு சனி நடந்துகிட்டு இருக்கு ஜென்ம சனியாக இருக்குது இந்த சனீஸ்வர பகவான் உங்களை பொறுத்தளவு கொஞ்சம் மரதி குணத்தை தூண்டக்கூடியவராக இருப்பார் அது கூட நல்லது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் மறக்கிற சக்தி இருந்தால் நல்லா தூங்கி எந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் சற்று மறதிகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் இது எங்கே இடைஞ்சலை கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா யாரையாவது பேசுவீங்க பேசிட்டு மறந்துடுவீங்க நான் எங்கே சொன்ன சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தர்க்கவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது இது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சில சிக்கல் பக்கலை உண்டாக்கிட்டு போயிடும் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் சொல்ல இளைஞர்களாக இருக்கக்கூடியவர் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பத்து வேலை செய்யணுன்னா அந்த பத்து வேலையை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன் கெட்டு போகிறார் சூரியன் கெட்டுப்போனாலே ஜாதகத்தில் ஒரு மாதிரியாக மறதி அந்த எனர்ஜி குறைஞ்சு போகிற தன்மைகள் எல்லாம் வரும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து ஏழரை சனியாக இருக்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எதையுமே கருத்தோடு குறித்து வைத்து கொண்டு அந்த கணக்கு பார்த்து நீங்கள் வாழ கற்றுக்கிட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் அதே போல் உங்களை பொறுத்தளவு சோகமாக இருக்க வேண்டிய எண்ணங்களை கொஞ்சம் வந்துட்டு போகும் ஏன்னு கேட்டால் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் புதனை அமர்ந்துருக்கிறார் இந்த புதனும் சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுனால அட்டகாசமாக சந்தோஷமாக கூடி மகள வேண்டியதில் கூட ஏதோ நடக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்களே தவிர குதூலமாக கொண்டாட்டமாக அதை உற்ப ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அனுபவிக்க தெரிந்திருக்கக்கூடிய இந்த மனப்போக்குகளில் சற்று சுணக்கங்கள் ஏற்படும் என்னோட வேண்டுகோள் பயம் கொள்ள தேவையில்லை எத்தனையோ பார்த்துட்டோம் இது என்ன பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டணும் அதுபோல் வியாழ பகவானை பொறுத்தளவு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவருடைய பார்வை என்பது உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால எப்படியோ சம்பாத்தியம் வந்துடும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நோய் நொடிகளில் கஷ்டப்பட்டு மாட்டிக்கொண்டு சிக்கல் பட்டு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படியோ அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தால் விரயங்களிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்போ என்னென்ன நூறுரூவா சம்பாரித்தோம் இரநூறுவா செலவாச்சின்னு என்னாகிறது நூறுரூவா சம்பாதித்தோம் இருபது ரூபா செலவாச்சு பரவாயில்ல போயிட்டு போகட்டும் இதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் அங்கே இந்த கிரகத்தின் பார்வை என்பது உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது ஆனால் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் கூட சற்று விரோதங்கள் போக பகையாளிகளை உருவாக்குறது போட்டி பொறாமையை கொடுக்கறது உங்களுக்கு யாராவது ஆயிரரூவா கொடுக்கிறப்பாங்க கேட்க போகிற நேரத்தில் அப்படி சொல்லலை சார் நீங்கள் தப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டீங்க சார் ஐநூறுரூவா தான் சார் சொன்னேன் இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கூட உங்கள் மேலே வீசப்படும் இதை எல்லாவற்றையும் நீங்கள் சொற்று பொறுத்திருந்து கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் உங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து அந்நிய நாட்டுக்கு போனவங்க அங்கேயே இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறவங்க தூரதேச பயணம் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சிக்கல் புக்கல்களில் கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் இந்த ராகு பகவான் எப்போதுமே நல்லது செய்யணுன்னா நீங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதகம் இருக்காது ஜாதகத்திலோட பாருங்கள் ராகு தசை ராகுபுக்தி வருகிற போது பூர்வீகத்தை மையப்படுத்தி பூர்வீகத்தை கையில் வைத்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்குத்தான் அந்த ராகு பகவான் சில நேரத்தில் சிக்கலை கொடுக்கணுன்னா நல்லா கொடுத்துருவார் அப்போ இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சஞ்சாரிகள் எல்லாத்துக்குமே இந்த ராகு இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து விட முடியாது நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை ஆனால் கையெழுத்து போடுறது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது யார்கிட்டே பேசுகிற போது ரொம்ப ஆணித்தரமாக உத்தரவாதம் கொடுத்து பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கணும் அது கொஞ்சம் சிறப்பை கொடுக்கும் இந்த கேதுபகவான் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அவர் வந்து கொஞ்சம் பயத்தை கொடுக்கத்தான் செய்வார் சமாளிக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை செவ்வாயின் அமைப்பின் காரணமாக இந்த உடன்பிறப்புகள் மூலமாக பெற்றோர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஏதாவது விரோதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் நம்ம மனசு கஷ்டப்படுகிற போது மற்றவங்க பேசுறதெல்லாம் தப்பாக தானே தெரியும் அந்த அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்தளவு கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் பார்க்காத ஒன்றும் இல்லை ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க தான் உண்மை உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய சுய உழைப்பு உங்களை மட்டுமே நீங்கள் நம் நம்பி வாழிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால இதில் யார் உங்களை என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் லைஃபை கண்டினியூ பண்ணுங்கள் பெரியதொரு குறைகள் குற்றங்கள் உங்களை வீழ்த்தி விடாது அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு அறுபது சதவிகித நல்ல பலன்களும் நாற்பது சதவிகிதம் போராட்டங்களும் குறைபாடுகளும் இருப்பது போல தோன்றும் அடிப்படை ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபூர்த்திகளின் சஞ்சார பலன்கள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இதில் மாற்றங்களும் இருக்கலாம் ஆனால் ஏழரை சனி நடக்கிறதுனால இரண்டாவது சுற்று ஏழரை சனியாக இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம் முதல் சுற்றிலும் மூன்றாவது சுற்றிலும் இருப்பவர்கள் சற்று உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் மீனம் ராசினியர்களை இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்பாத்தியம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவாதிபதியும் இரண்டாம் பாவாதிபதியுமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து சுக்கரன் தன் ஸ்தானத்திற்கு கேந்திர பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் செவ்வாய் பகவானுக்கு அந்த ஸ்தான பலம் ஏற்பட்டு லாபம் காசு பணம் கையில் நடமாடுறது பொருள் வந்து போகுது பரவாயில்ல சுமூகமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கோ நிச்சயமாக உங்களுக்கு காசு பணத்துக்கு கஷ்டம் இல்லை குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிற போது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பம் குழந்தைகள் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இதில் மிகப்பெரிய குறைகள் எந்த விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு சான்ஸே இல்லை பயப்படாதீங்க என்ன ஒன்னே ஒன்று குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல குரு போகிற காரணத்தினால கிட்டத்தட்ட சொல்லணுன்னா உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும் சாப்பிட்றதுல கோலாராக இருக்கணும் தூங்கிறது எந்திரிக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும் இன்னும் சொல்ல கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாக குளித்து சாவகாசமாக மெதுவாக சாப்பிட்டு தூங்கி ஒரு இயல்பான வாழ்க்கை தத்துவத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அறிபறி இல்லாமல் கோவிச்சிக்காமல் டென்ஷன் ஆகாமல் மற்றவங்களை குற சொல்லாமல் இப்படிப்பட்ட வாழ்க்கை பாதையை பார்த்து பயணப்படுகின்ற போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நீதிகளை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் பொருள் விருத்தி பொருளாதார விருத்தி வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் மாற்றங்கள் கார் வாகனங்கள் இப்படிப்பட்ட உங்களுடைய தன்மைகளை உங்களுடைய தராதரத்தை உயர்த்தி காட்டி கொள்ளுகின்ற அத்தனை பொருளாதார வசதிகளும் ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒரு பக்கத்தில் மன சரியில்லை கஷ்டமாக இருக்குது இடஞ்சலாக இருக்குது வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்னதான் சார் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் டாக்டரா சார் எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் ஷாப்பாக சார் இப்படி சொல்லுகிறது போன்ற சில தன்மைகளும் உங்கள் பக்கத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதேபோல் உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விரைய சனியாக இருக்கிறாரா இல்லையா அப்போ விரைய சனின்னா என்ன கொஞ்சம் சேர்த்து வச்சது கையிலேருந்து போகத்தான் போகும் போகட்டும் என்ன தப்பு எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சேர்க்குறதுங்கிறதே ஒரு காலத்தில் செலவு பண்ணுறதுக்கு தானே அப்போது அந்த சேமிப்பு என்பது அப்படியே இருக்கணும்னு நினச்சா அது வீணாக போய்டும் அது செலவுக்கு வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது நமக்கு நல்லது அந்த அடிப்படையில் சேர்த்த காசில் கொஞ்சம் செலவாகும் அந்த செலவு என்பது பிரயோஜனமாக செலவாகும் வீண் வ வீண் செலவு வெட்டி செலவு ஒருத்தன் பிடிங்கிட்டு போயிட்டான் ஏமாற்றிட்டு போயிட்டான் திருடு போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு இப்படி அல்ல நீங்கள் செய்கின்ற செலவு என்பது ஒரு காரண காரியத்தோடு கூடிய ஒரு கச்சிதமாக ஒரு செலவு பண்ணுவீங்க அதை பற்றி கப் தப்பாக நினைக்க தேவையில்லை தவறாகவும் நினைக்க தேவையில்லை இந்த ராகு பகவான் வேறு ராசிக்கு ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் இந்த ராசியில் போய் ராகு இருக்கிறதுனால மனக்குழப்பம் எதையும் யோசிக்க முடியல யோசிக்க யோசிக்க குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்குது கேள்விக்கு விடை இல்லாமல் போய்கிட்டே இருக்குது யார்கிட்டயாவது கேட்டால் பேசுனா சண்டை சச்சரவு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது உறவுகளுக்குள்ளேயே ஓப்பனாக பேச முடியல அப்படிங்கிற ஒரு மனக்கிலேசம் இருக்குது யாரை நம்புறது யாரை நம்ப தேவையில்லை இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்களோட போகட்டுமா வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு மன ஓட்டம் ஓட்டங்கள் ஓட்டங்களெல்லாம் இந்த மாதத்தில் உங்களை பிடிச்சி கொஞ்சம் துன்புறுத்துகிற மாதிரி இருக்கும் இதனால் கூட சில பேர்களுக்கு தலைவலி முதுகு வலி கழுத்து வலி இதெல்லாம் வரும் பொதுவாகவே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் தலபாரம் ஸ்கின் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வரும் நீங்கள் அந்த உணவுகளை கூட இதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட கற்றுக்கணும் இந்த புத பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நல்லது தான் செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி ரெண்டு பேர்கிட்ட போய் பேசுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் காதுக்கு வந்தால் கூட சரதாக போ அப்படின்னு தூக்கி போட்டு போக கற்றுக்கோங்க அதே போல் சு சுக்கரனை பொறுத்தளவு ஆறாம் இடத்தில் அமர்ந்து சில நேரங்களில் தொழிலுக்காக பதவிக்காக பொருளுக்காக வெளிநாட்டுக்கு போகிறது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரியிறது தூரங்களுக்கு சென்று வருவது இப்படிப்பட்ட அனுகூலங்களையும் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் இது ஒரு சாதாரண விஷயமாக தெரியுமே தவிர பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்காது பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க மருத்துவர்கள் போலீஸ் சட்டம் வழக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு இந்த மாசத்துல திடீர் லாபங்கள் கிடைப்பது நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் இப்படி எக்கச்சக்கமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குது பொதுவாக சொல்லணும்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க சிறிய தொழில் பெரிய தொழில் எந்த தொழில் சார்ந்தவர்களுக்கும் நட்டம் என்பது தவிர்க்கப்படும் லாபங்கள் கணக்கில் இருக்குது அடுத்த மாதமோ ரெண்டு மாதம் கழிச்சோ அது உங்ககிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும் ஒரு சொத்தை மாற்றணும் இதை விற்கணும் இன்னொரு சொத்துக்கு போகணும் இடமாற்றத்துக்கு போகணும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் அது கிடைக்கும் திடீர் லாபங்கள் எதிர்பார்க்காத லாபங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த பணம் திருப்பி வருது இப்படிங்கிற வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடவே இருக்கும் இது போலவே சனீஸ்வர பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பேசுகிற போது கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் எதிரிகளை சமாளிக்கிறதுல சாணிக்கத்தமாக நடந்துக்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களிடம் ஆசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தன்மைகளையெல்லாம் நீங்கள் ஒற்று நோக்கி கடத்தி கொள்ள செல்ல கற்றுக்கொண்டால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களும் முப்பது சதவிகிதம் கற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்புகளாக இருக்கும் நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய குறைகள் இல்லை சமாளிக்க தெரியும் சமாளிக்க முடியும் உங்களால் நேர்களே இதுவரை ஆடி மாதத்திற்குண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பார்த்துள்ளோம் நேர்கள் கேட்டு இதன்படி தெரிந்து புரிந்து நடந்து கொண்டு நல்வாழ்க்கையை சந்தியுங்கள் இதேபோல் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்